So job costing அப்படிங்கிறது என்னன்னா a method of costing used when the work is undertaken as per the customer's special requirement இல்லையா எனக்கு dress தச்சு கொடுங்கன்னு போய் நிக்கிறேன் அப்படி சொன்னாக்க என்னோட ரெக்குயர்மெண்ட்க்கு அவர் பண்ணி கொடுப்பார் அப்படி இருக்கிறது தான் ஜாப் காஸ்டிங் அண்ட் லேட்டர் ஆன் த ப்ரைஸ் இஸ் கோட்டட் டு த கஸ்டமர் ஆன் எஸ்டிமேஷன் எஸ்டிமேஷன்லாம் கோட் பண்றாங்க எப்படி எஸ்டிமேட் பண்றாங்க மெட்டீரியல் லேபர் ஓவர் ஹெட் அப்சார்ப்ஷன் பண்ணிட்டு கண்டுபிடிக்கிறோம் அண்ட் ஆக்சுவல் காஸ்ட் இஸ் யூஸ்வலி கம்பேர்ட் அந்த ப்ரைஸ் வேரியேஷன் தான் பிஎன்எல் அக்கௌண்ட்ல போயிடும் பிஎன்எல் அக்கௌண்ட்ல போகல அப்படி சொன்னாக்க அக்ரிமெண்ட் போடும் போதே சார் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கொடுங்கன்னு கேட்டிருந்தாக்க அது அண்டர் ஆர் ஓவர் அப்சார்ப்ஷன் கான்செப்ட்ல ப்ராடக்ட்ல ரெக்கவர் பண்ணிக்கலாம் நோன் அதாவது நோனா இருந்துச்சுன்னா நான் எஸ்டிமேஷன் தான் கொடுக்குறோம் அவ்வளோதான் பட் விலையே என்னன்னு தெரியாது சார் நான் ஒரு எஸ்டிமேஷன் தான் கொடுக்குறேன் சேஞ்ச் ஆகும் இப்போ தன் துணி தைக்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு தெரியாதா இல்லையா ஹோட்டலில் போறீங்க ஓகே யூ வில் ஜஸ்ட் கோ ஃபார் ஆர்டரிங் வெஜ் ரைஸ் என்ன ஆகுது நூறுரூவா பில்லு போட்டிருக்கிறேன் நூறுரூவா தானே போடுவார் ஆ இன்றைக்கி தக்காளி 150 ரூபா போகுதுன்னா 150 ரூபா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறாரா ஸோ இப்போ என்னாச்சு மெட்டீரியல் காஸ்ட் ஜாஸ்தியாச்சு அவருடைய ப்ரைஸ் நமக்கு அஃபெக்ட் ஆகுது ஒரு நாள் போனேன் பிரியாணி சாப்பிட போகிறேன் வெறும் தயிர் வச்சுருந்தாங்கன்னா அங்கே தயிர் இருக்குண்ணா சார் ஆனியன் 1 கிலோ 200 ரூபா சார் அது தனி காஸ்ட்டு அது தனி காஸ்ட்டு சார் தர முடியாது அப்படின்ட்டாங்க யூ ஜஸ்ட் திங்க் ஓவர் அப்படின்னா ரொம்ப ரேரஸ்ட் சுச்சுவேஷன்ஸ் அந்த ப்ரைஸ் அதுக்கு மெட்டீரியல் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரியான இது இண்டஸ்ட்ரியில் அதோடைய ப்ராஃபிட் லாஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க பிஎன்எல்க்குள்ளே டெபிட் பண்ணிடுவாங்க ஆனால் பெரிய கம்பெனி இருக்குது பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதோடைய விலை வந்து 10 கோடி ரூபா நான் எஸ்டிமேட் தான் கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் கேட்டது புது ஸ்டைலாக இருக்குதுன்னு அதை செய்யும்போது 10 கோடிக்கு முன்னப்பின ஆகும் அப்படின்னு சொன்னாக்க அவங்கள சொல்லிடுவாங்க இங்கே பாருங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதிகமாக வச்சு நீங்கள் தான் கொடுக்கணும் கமிஷன் நான் ரீஃபண்ட் பண்ணுறேன் ஸோ சின்ன வேரியேஷன் இருந்தால் காஸ்டிங் பெயிண்டல் அக்கௌண்ட்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தட் வி ஹவ் ஸ்டடிட் இன் ஓவர் ஹெட் சாப்டர் அண்டர் ஆர் ஓவர் அப்சார்ப்ஷன் அண்டர் ஆர் ஓவர் அப்சார்ப்ஷன் அண்ட் ரெக்கவரி ஆஃப் தட் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இது எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிக்கு அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க பிரிண்டிங் ப்ரெஸ் ஷிப் பில்டிங் ஹெவி மெஷினரி இன்டீரியர் டெக்கரேஷன் எக்ஸெட்ரா இதுக்கெல்லாமே நம்ம இந்த ஜாப் காஸ்டிங் நம்ம யூஸ் பண்ணலாம் இஸ் தட் கிளியர்